நான் பேசுறேன். வணக்கம். குமரி மாவட்டம் பத்மநாபம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குலசேகர பேரூராட்சிக்கு உட்பட்ட வெட்டை குளமானது ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் பாசி நெகிழி முட்புதர்கள் அனைத்தும் நிறைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத வண்ணம் ஏறத்தாழ 5 ஊர் மக்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த குளம் நாசமடைந்து காணப்பட்டது. இதனை நாங்கள் தேர்தல் பரப்புரை செய்யும்போது இந்த பகுதி வாழ் மக்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் இந்த குளத்தை தூய்மை செய்ய தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்தோம். அந்த வாக்குறுதி அடிப்படையில் 4 நாட்களாக தொடர்ச்சியாக ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் நாங்கள் நாம் தமிழகத்தின் சிறுநீர் பாசறை உறவுகள் ஏறத்தாழ 30 பேர் ஒருங்கிணைந்து தொடர்ச்சியாக இந்த குளத்தை தூய்மை செய்யும் பணியை செய்து இன்று முடிக்கவிருக்கிறோம். ஏறத்தாழ 140 லோடு கழிவுகள் இந்த குளத்திலிருந்து நாங்கள் அகற்றியுள்ளோம். 4 நாட்கள் ஜேசிபி இயந்திரம் தொடர்ச்சியாக ஓடியுள்ளது. அதே மாதிரி 4 வாகனங்கள் பயன்படுத்தி அதோடு 30 உறவுகளும் சேர்ந்து இந்த குளத்தை தூய்மை செய்திருக்கிறோம். என் அன்பு உறவுகளுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். நீர்நிலைகளை பராமரிக்க வேண்டியது நமது காலத்தின் கட்டாய கடமை. நீரின்றி அமையாத உலகு. நீர் இருந்தால்தான் அனைத்தும் அந்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் ஏற்படும். விளைநிலங்களுக்கு பாசன வசதிகளுக்காக நீர் ஏற்படும். எனவே அனைத்து நீர்நிலையும் பராமரிக்க வேண்டிய நமது கடமை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏறத்தாழ 5248 குளங்கள் இருந்துள்ளன. ஆனால் தற்போது ஏறத்தாழ 1500 குளங்களை காணவில்லை. நாம் நீர்நிலைகளை பராமரிக்காமல் விட்டோம் என்றால் அதை முழுவதுமாக ஆக்கிரமித்து விளைநிலங்களாகவும் பல்வேறு பயன்பாடுகளுக்கும் எடுத்து விடுவார்கள். பட்டா போட்டு எடுத்து விடுவார்கள். அடுத்த தலைமுறைக்கு இங்கே நீர் இருக்காது. இதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் நமது பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மீட்டுவாக்கம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதை அந்த கடமையை உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம். நாம் தமிழர்.